Soya granules வச்சுதா வந்து இதுக்கு கட்லட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வேற ஒண்ணு இல்லங்க சோயா அதாவது நம்ம வந்து மீன் மேக்கர் நோ இல்லையா அத வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் இது இத வந்து பாயில் பண்ணி படிக்கட்டி எடுத்துக்கலாம் பாருங்க பாயில் ஆயிடுச்சு தண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சோயா பவுடரை நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வரட்டும் அப்பதான் வந்து இந்த Soft ஆகும் இதெல்லாம் வந்து ஷாயிடுச்சு பாருங்க நல்லா பாயில் ஆயிடுச்சு இது சாஃப்ட்டா இப்போ இத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா நம்ம ஒரு 6 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு 2 கேரட் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இதுவும் இது எல்லாத்தையும் நல்லா இந்த ப்ளேட்ல போட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணிடலாம் பாருங்க நான் உருளைக்கிழங்கும் கேரட்டையும் நல்லா மசிச்சு வச்சிட்டேன் இப்போ இது பாருங்க இந்த சோயாவை வந்து நான் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸா தான் பொடிசா நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் இதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு அரை கப் வந்து கேப்சிகம் கொடை மிளகாய் இதுவும் பொடி பொடிசா தான் அரிஞ்சு வச்சிருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதா நம்ம மிளகாய் தூள் அடுத்துதா மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை கரம் மசாலா அடுத்துதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்தாச்சு கபாப் இல்ல கட்லெட் கூட இத சொல்லலாம் இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை இப்ப பாருங்க இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கறேன்னு இப்ப இது இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப இது இந்த மாதிரி பண்ணிட்டு பவுடர் நான் எடுத்து வச்சிருக்கேன் சோயா பவுடர் இது வந்து உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் பிரெட் க்ரம்ஸை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து சோயாவில் தான் வந்து க்ரம்ஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய சோயா கபாப் கட்லட் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் அப்படியே கூட ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு பசங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ கூட நம்ம எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃப்ரை பண்ணி கூட கொடுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் நீங்கள் பொரிக்கலாம் நான் வந்து தோசைகளில் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்னு காட்டுறேன் மல்லமாக வைங்க மேலே படோன்றனால சொல்கிறேன் நான் அப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் சுவையான சோயா கபாப் கட்லட் ரெடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ